இலங்கையில் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் இடையே புரெவி புயல் கரையை கடந்தபோது அங்கு பலத்த காற்றுடன் கனமழை பொழிந்தது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை இலங்கை செய்தியாளர் காந்தகுமாரிடம் கேட்கலாம். காந்தகுமார், எவ்வளவு வேகத்தில் புயல் கரையை கடந்தது, இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன? நேற்றைய தினம் இரவு 9 மணியளவில் முல்லைத்தீவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையே இந்த புரவி புயல் கரையை கடந்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த புரவி புயலானது மட்டக்களப்புக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையே கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்ட போதிலும் கூட 90 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயல் கரையை கடக்கும் போது காற்று வீசும் என்று அறிவிக்கப்பட்ட போதிலும் கூட அவ்வாறு பெரிய அளவில் புயல் காற்று வீசவில்லை என்ற போதிலும் கூட சுமார் 40 கிலோமீட்டர் வேகத்திலேயே இந்த புயல் கரையை கடந்திருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பகுதியிலும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு பகுதி முழு பகுதியிலும், யாழ் மாவட்டத்தின் பகுதியிலுமாக இந்த புயல் கரையை கடந்திருக்கின்றது. வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களான யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் இந்த புரவி புயல் காரணமாக நேற்றைய தினம் முழுவதிலுமாக கனமழை கன பலத்த காற்றுடன் மழை பெய்திருக்கின்றது. வீதிகளிலே பல இடங்களில் பாரிய மரங்கள் முறிந்து விழுந்து இருக்கின்ற காரணத்தினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றை அகற்றும் பணிகளிலே தற்போது படையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். மின்சாரம் இந்த மாவட்டங்களிலே, இந்த 5 மாவட்டங்களிலும் பல இடங்களிலே துண்டிக்கப்பட்டிருக்கின்றதோடு தொலைத்தொடர்பு வசதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பலத்த மழை மற்றும் காற்றின் காரணமாக பல வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. ஆனால் குறிப்பிட்டு சொல்லும்படியாக எந்த விதமான பாரிய சேதங்கள் எதுவையும் ஏற்படுத்தவில்லை என்பது ஒரு ஆறுதல் தரும் விஷயமாக இருக்கின்றது. தாழ்வான நிலப்பகுதிகளிலே தண்ணீர் தேங்கி இருக்கின்ற காரணத்தினால் பல இடங்களில் இடைத்தங்கள் முகாம்களிலே மக்கள் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டிருந்தார்கள். இருந்த போதிலும் முழுமையான தகவல், பாதித்த விவரங்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை என்ற போதிலும் இன்று காலை அவைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். காந்தகுமார், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்போது நிவாரணப் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறதா, அது எந்த நிலையில இருக்கு? நேற்று மாலை அளவில் தான் முல்லைத்தீவுக்கு இந்த புரவி புயல் காரணமாக பாதிப்பு ஏற்படும் என்று உறுதியாக தெரிந்த வேளையிலே திடீரென அங்கு நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டார்கள். இரவு வேளைகளிலே சமைத்த உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. சில இடங்களிலே இன்று காலை என்ன நிலவரம் என்பதை சற்று நேரம் கழித்து தான் தெரிய வரும் என்று நினைக்கிறேன். விவரங்களுக்கு நன்றி காந்தகுமார்.